இப்போ விஜய் சார் அப்படின்னாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் செட்டுக்கெலாம் போவீங்கள எப்படி சார் செட்டில்? சார் செட்டில் வந்து இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க. என்ன சீன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்து ஹீ வுட் டூ த ஒர்க். இஸ் அ ஃபேபுலஸ் ஆக்டர், ஒன் டேக் ஆர்டிஸ்ட். ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் ப்ளெஷர் டு ஹேவ் ஹிம். நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரோட யூரோப்புக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணதாக இருக்கலாம், அங்கே அவரோட ஒரு 1 month டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கலாம். இட் கேன் ஆல்சோ பி அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் தி பீப்புள் ஒர்க்கிங் இன் த செட். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க. அது ரொம்ப நம்ம கற்றுக்க வேண்டியது அவர்கிட்டக்கேருந்து. எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னு நானாக கற்றுக்கிட்டேன். அவரோட பஞ்சுவாலிட்டி பற்றியும் எல்லாருமே சொல்லுவாங்க சார். கண்டிப்பாக வந்து 9 மணி ஷார்ப்பாக வந்துடுவார். அவருக்கு டைம் சொல்லும் போதே நான் கொஞ்சம் பார்த்து தான் சொல்லுவோம், கொஞ்சம் நமக்கு ஒரு கேப் விட்டுட்டு, பிகாஸ் சில நேரம் லேட் ஆகலாம். அதனால அந்த ஒரு 15 மினிட்ஸ் ஒரு விண்டோ விட்டுட்டு தான் அவருக்கு நாங்கள் டைம் சொல்லுவோம். ஏன்னா அவர் மேக்கப்போட ரெடியாக ஹீ வுட் பி தேர் ஆன் தி செட்ஸ். சாரோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ட்ரிபிள் ஆக்ஷனுன்றாங்க சில பேர், சில பேர் டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க, சில பேர் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற அட்லி. ஸோ இன்னொன்று வந்து நான் கேள்விப்பட்டது மேஜிஷியனாக அவர் வராரு, அண்ட் ஒரு கேரக்டரோட பேர் வந்து தளபதி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் ரிவீல் பண்ணுங்க எங்களுக்காக. இதில் வந்து விஜய் சார் வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு ரோல் மேஜிக் சம்மந்தப்பட்டது. மற்றபடி வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா திவாலி அன்னைக்கு நீங்கள் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் பாக்கி இருக்கணும் இல்லையா? ஸோ சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள். படத்தில் வந்து மீசெல்லாம் வச்சுட்டு பயங்கரமான கெட்டப்பில் வராரு, அதை பற்றி சொல்லுங்கள். விஜய் சாரோட அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் போஸ்டர் லுக் வந்து தட்ஸ் மை ஃபேவரட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஜய் சாரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ரஸ்டிக்காக, அதே மாதிரி ரொம்ப ஏர்தியாக, யூனோ இட் வாஸ் லைக் ரியலி கனெக்டட் டு தட் ரோல் ஆஃப் ஹிஸ். மற்றபடி நிறைய லுக்ஸ் இருக்குது அவருக்கு. ஹீஸ் வெரி கூல், ஹீஸ் வெரி அர்பன், அந்த மாதிரி ஒரு லுக்கும் இருக்குது. என்ன ரோல் கொடுத்தாலும் ஹீல் ஃபிட் இன் டு இட். ஹீ சச் அ பர்ஃபார்மர் ஹீ இஸ். I had the pleasure of watching him perform. எப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்தது. ஸோ ஐ ரியலி ட்ரெஷர் இட். இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா சார் வந்து படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பைடர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் ஒரு டெரரான வில்லனாக வந்து பயங்கரமாக பேர் வாங்கிட்டாரு. இந்த படத்தில் அவரை பற்றி சொல்லுங்களேன், என்ன மாதிரியான ரோல்? எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஹீஸ் அ ரியல் பர்ஃபார்மர். ஏன்னா அவருடைய நிறைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதமான நடிப்பை வந்து காமிச்சிருப்பார். ஸ்பைடரில் வந்து ஒரு ஒரு க்ரூவல் ஸ்கேரி வில்லன் மாதிரி, இந்த படத்தில் அப்படி கிடையாது. பட் ஹீ இஸ் அ வெரி ரிமார்க்கபிள் வில்லன் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் சார்ட். அது கூட ரொம்ப வித்தியாசமாக இந்த படத்தில் வந்து அட்லீ கான்செப்ஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப வித்தியாசமாக ஹீஸ் பர்ஃபார்ம்டு. அவருடைய ஒர்க் ரொம்ப பேசப்படும். அடுத்து எங்களுடைய இரவா காலம் ஒன்று பண்ணுறாங்க ஆஸ் அ ஹீரோ. ஸோ அதில் ஹீஸ் அ ஸ்பெக்டாகுலர்லி டிஃப்ரெண்ட்ஸ் லவபிள் ஹீரோவாக வராரு அதில்.